பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் பர்பிள் நாட்.com. நான் லேட்டாக வரவே மாட்டேனே, என்னை மன்னிச்சுக்கங்க. யார்? எம்ஜிஆர். எம்ஜிஆர் போய் மன்னிப்பு கேட்க முடியுமா? அதை நாளை நாலு முறை நிச்சயம் எல்லாமே உங்களுக்கு சொல்லத்தானே நான் வந்திருக்கிறேன். யாராக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிரமலா வரலேன்னு சொன்னோடனே அந்த படத்தை பொசிக்கிற ஆட்டாரில் சொன்ன டேத்துக்கு வரலேன்னு. செய்யும் தொழிலே தெய்வம்னு நினைக்கிறவர் அதில் லேட் பண்ணால் அது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கெல்லாம் ஷூட்டிங்க்கு வந்து செட்டை பார்த்துட்டு நல்லா இல்லையது அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டு போயிடுவார். ஒரு வாட்டி அவர் டான்ஸ் ஆடுற ஒரு சீன் போட்டாங்க, அவர் ஆடணும், அது ஒரு கோயிலில் ஆடணும். அவர் அங்கே அந்த கோயிலுக்கு வந்தார், பார்த்தார். கோயிலில் வந்து கல்லாலே தானே பிரகாரம் சுற்றி வர்றது இருக்கும் சில கோயில். அங்கே 200 பேர் போய் அந்த இடத்துல எடுக்கணும். இதுக்கு மைசூர்லேருந்து போய் அந்த கிராமத்தில் எடுக்க போகிறாரு அந்த டான்ஸு. இவர் ஆடணும் அந்த சீன், நான் தான் செஞ்சு கொடுக்குறேன். போய் பார்த்தார், ராத்திரி 12 மணிக்கு போய் பார்த்தா கீழே கல்லாக இருக்கு. டைரக்டரை கூப்பிட்டார், வந்தார். நான் வெறுங்காலெலாம் ஆடணும், அதுதான் கேரக்டர், செருப்பு போடக்கூடாது. இதில் வெறுங்கால் ஆடினா கால் பிச்சுக்கணுமில்ல. எஸ் பாஸ். எல்லாம் அவர்கிட்ட எல்லாம் எஸ் பாஸ் தான். ஒரு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவர்கிட்ட. எஸ் பாஸ், இடம் பார்த்துங்க. தங்கி இருக்க இடம் மைசூர். அங்கே போய் எடுக்க போன இடம் 50 மைல் தூரம், 250 பேர் யூனிட்டோடு 10 காரோடு போய் பார்த்து 10 நிமிஷம் பார்த்தாரு. இது நல்லா இல்லை, கேன்சல் பண்ணுங்கன்ட்டு திரும்பி வந்துட்டாரியா? உண்மையில் அவர் கால் வந்து பூ போல் இருக்கும், கல்லுலேயே சச்சு கரண்ட் முரடாக இருக்குது. அது கோயிலில் மழை தண்ணி போகிறதுக்காக இப்போ அந்த கோயில், அந்த காலத்து கோயில் பூர்ணிச்ச கோயில், அது கோயிலுக்காக போட்டது, அது ஒன்றும் டேமேஜ் ஆகாது. அந்த கல் 1000 வருஷத்துக்கு கூட அப்படி இருக்குது. அது கோயிலுக்காக போ, இவர் கால் பூ போன்றது. செருப்பு இல்லாமல் ஆடினார் தான், அங்கே ஆடணும், ருத்ர தாண்டவம், மங்கு மங்கு மங்குனு குதிக்கணும், கால் போயிடும்ல. அதனால் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாரு. இதெல்லாம் எனக்கு தெரியும், அனுபவத்தை வச்சு நான் இதெல்லாம் பேசுகிறேன். ஒரு ப்ரொடக்ஷன் பாய் அடித்த அடியில் அண்ணே ஏம்புது கிடைக்குது, நாளையில இருந்து நாங்கள் வந்துடுறேன்னு சொல்லுவாரா? சொல்லாரையா? ஏ, அப்படி ஒரு சமாச்சாரத்திற்கு அவர் கடமைப்பட்டவர். 1954 தேவர் ஃபிலிம்ஸு, இன்றைக்கி டி நகர் இருக்குதே அங்கே வந்து கிருஷ்ணவேணி தியேட்டர்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்து தெருவில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறார். தாய்க்கு பின் தாரம், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நல்ல தங்கைன்னு ஒரு படம் எடுத்து அந்த படத்தில் எஸ்ஏ நடராஜன், கேமராமேன் ஜேஜி விஜயன், தேவர் 3 பேரும் 5000 6000 போட்டு எடுத்து, பாதி படத்திலே காரில் ஒரு பொண்ணை ஏற்றிட்டு வந்ததுக்காக எஸ்ஏ நடராஜனுக்கும் அவருக்கும் பெரிய சண்டை வந்து பிரிஞ்சு பாதிப்படத்திலே வந்துட்டாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த குடி குத்திங்கிறத சுத்தமாக தேவருக்கு பிடிக்காது, அவ்வளோ நேர்மையான முடி. அப்படி ஒரு பொண்ணு ஆஃபீஸில் ஒன்று வச்சுருந்ததுனால பார்ட்னர்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்துட்டார். ஏபி நடராஜன், தேவரை நீங்கள் இவரோட சேர்ந்து நீங்கள் வந்து படம் எடுக்க வேண்டாம், நீங்கள் தனியாகவே எடுக்கணும்னு பாதியிலே பிரிச்சுட்டாங்க. நல்ல தங்கைங்கிற படம், அதுலேருந்து பாதியிலே பிரிஞ்சு வந்துட்டார். தேகராஜா நகரில் ஒருத்தருவில் மாடியில் வீடு எடுத்துட்டார். வீடு எடுத்து டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் அண்ணே காமாட்சி இறந்துட்டார், நான் தங்கிறது கிடமில், நான் எங்கள் ஊருக்கு போகிறேன்னே அப்படின்னா, நீ எப்போ வேணாலும் உனக்கு ஒரு வேஷம் தாரேன்னு என்னை அனுப்பிச்சி வச்சுட்டார். இதையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், போய் ஊருக்கு போயிட்டாப்பான்னு. ஆரம்ப காலத்தில் அப்போல்லாம் சினிமாவில் ஒரு சீன் நடித்தா போதுமையா, ஊரில் போய் நான் நினச்சி இந்த சீனில் நடிச்சிருக்கேன்னா நாடகம் போனால் நல்ல கலெக்ஷன் வரும். அப்படித்தானே நானும் ஒரு நாடகம் போட்டேன் எங்கள் ஊரில் போய். ஒரு சினிமாவில் நடிச்சிட்டா தெய்வம் மாதிரி அவன் திரும்பி வர்றது. இன்றைக்கி இப்போ பி கிரேடு ஆர்டிஸ்ட்டு இல்லை, அவங்க ரோட்டில் நடந்து போனால் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறேன். இன்றைக்கி வேறு வாங்கி வாய்ப்புச்சு. ஃபீல்டினுடைய நடிகர்களுடைய கிரேஸ் எல்லாம் ஒரு 4 பேரை சொத்தித்தே இருக்குது. அவங்க விட்டு தான் கூட்டம், மற்ற எந்த நடிகரையும் இப்போல்லாம் திரும்பி கூட பார்க்குறதில்ல. பர்ச்சேசிங் போனால் தான் வந்திருக்கார் பாரு, இந்த அவர் தான் நான் போயிட்டுருக்காரு. அப்போ அப்படி இல்லை, ஒரு சீன் நடிச்சிட்டு கிராமத்துக்கு போனால் அந்த ஏரியா பூரா வந்து அவனை வேடிக்கை பார்க்க, அப்படி வேடிக்கை பார்க்க போனவே நான் ஒருத்தேன். ஒரு சீனில் நடிச்சிட்டாரான்னு சொல்லி எனக்கு அப்போ 15 வயசு, 10 மைலும் நடந்தே போகணும்.
அங்கே போய் நடந்து பார்த்துட்டு வருவேன் அந்த நடிகரை. அப்படிலாம் நடந்தது அந்த காலம். அப்படி அப்படி 54 வரல அது இருந்தது, 55 வரல. அப்போ 55 தான் அவர் படம் ஆரம்பிச்சிருக்கார் தாய் பின் தாரா. அதுக்கு எத்தனை பேர் ரைட்டர்னு கணக்கே இல்லை. இவர் ஒரு மூல கதையை சொல்லிவிடுவார். ஒரு குடும்பம் ஒரு ஜல்லியட்டுக்கால ஒருத்தரை கொண்டுருச்சு, அதனால ரெண்டு பேரும் வேணும்னு கொண்டான்னு பகை. இதை இது உங்களுக்கெல்லாம் தெரிந்த கதை, தெரிஞ்ச கதை உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த படத்தில் அதுலேயும் பார் அவர் கை யோகம் பார் எப்படியெல்லாம் அடிக்கணும். ஆகண்ணம்மா சென்னிதை வேறுமா, கொடியா செய்தாண்ட பந்தல் நீங்க போகுமா. அந்த பாட்டு எவ்வளோ நல்ல பாட்டு தெரியுமா, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆகா நம்ம ஆசை நிறைவேறுமா, கொடி அசைந்தாட பந்தல் நீங்கள் போகுமா. இப்படி பாருங்க பெரிய கிட்ட அந்த பாட்டு. அந்த படத்தில் வந்து தாய்க்கு பண்ணாட்ட பானுமதி எம்ஜிஆர். ஆரம்பத்தில் டிஸ்கஷன் கதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எத்தனை பேர் ரைட்டர் இருக்கானோ அத்தனை பேரும் கூப்பிட்டு வச்சு கூச்சு ஓட்டி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கண்ணதாசன் வர்றாரு, அவருடைய அசிஸ்டண்ட்டு ஐயா பிள்ளைன்னு ஒருத்தர் அந்த காலத்தில் வசனம் எழுதுவார், நல்ல வசன கத்தா. அது யாரா, கண்ணதாசனுடைய உதவியாளராக இருந்தவர். அவரை மெயினாக வச்சுக்கிட்டு வசனம் கதை வசனம் எழுதுறதுக்கு யார் வந்தாலும் சரி தெரிஞ்சவங்க ரெண்டு சீன் சொல்கிறான் பார், யார் தேவரதோ அதுக்கு அத்தாட்டி. இப்படி டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நல்லா கவனிங்க, இன்னும் படம் ஆரம்பிக்கல. இவரும் மாடியில் இப்படி இருக்கார், நல்லா கவனிங்க. நேராக இங்கே ரோடு கீழே இறங்கி வந்தேன், ஆப்போசிட்டாக இப்படி ஒரு வீடு. இதில் தேவருடைய மனைவி இருக்காங்க, குடியிருக்காங்க. மாடியிலேருந்து இங்கே என்ன நடக்குதுலாம் கண்டுபிடிக்கலாம். இங்கே இருந்துக்கிட்டே அங்கே மனைவி வீட்டில், அங்கே மனைவியில் இருக்காங்கல்ல, ஒரு குரல் கொடுத்தா இறங்க இன்னொரு குரல் கொடுக்கும். இப்படி எதிரும் புதிரும் பார்த்தேன் அந்த வீடு அவர் காமிச்சு ரெண்டு வாடகை எடுத்துட்டார். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு லட்சணமான ஒரு பொண்ணு வேஷம் கட்டு வருது. அந்த பொண்ணு வார நேரத்துக்கு டிஸ்கஷனில் யாராவது இருப்பாங்க, என்ன தம்பி தானே டைரக்ஷன், அவன் எப்போ வேணாலும் வருவார். திரும்ப வைப்பேன் கண்ணதாசன் அங்கே அடிக்கடி வந்துட்டு போவார். அப்போ இருந்தே அப்போ கண்ணதாசன்லாம் பிரபலி ஆகாத நேரம், 54 55 பிரபலம் ஆகலை. அவர் வசனத்துக்கு வர்றார், இவர் சொன்ன கதை தான். அந்த கதையை டெவலப் பண்ணி ஐயா பிள்ளை மேலே போட்டார், அதெல்லாம் வேறு சமாச்சாரம். இப்படி யார் யார் கதை ஆசிரியர் அந்த காலத்தில் அவங்களாம் வச்சு அந்த கதையை டெவலப் பண்ணிகிட்டே வர்றார். ஆக கடைசியில் டைட்டில் போட்டது ஐயா பிள்ளைந்தே போட்டிருந்தார் கதை வசனம், அது வேறு சமாச்சாரம். இப்படி நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில், கதை உருவாகிட்டு இருக்க நேரத்தில், ஒரு பொண்ணு வேஷம் கட்டு வந்துட்டா. அதுக்காக இவ்வளோ சொல்லு, ஒரு போர்டு போட்டாச்சுன்னா வந்துக்கிட்டே இருப்பாங்க நடிகர் ஒரு சீனுக்கு. அப்படி வந்ததில் ஒரு அழகாக ஒரு பொண்ணு ஆஃபீஸுக்குள்ளே நுழையுது. அந்த பொண்ணு இந்த மாடியில் ஏறி இப்படி ஏறி ரூமுக்குள்ளே போகுது. இங்கே வராண்டில் உட்காந்து அவர் ஒய்ஃபு பார்த்துக்கிட்டே இருக்கு. அவன் ஒய்ஃபு பேர் மாரிமுத்து, டீச்சர் வேலை பார்த்தவங்க. அத்தை மகன் இவர் தேவர், வேலையே வேணாம்னு அத்தை மகன் உரிமையிலே வேலையே வேணான்ட்டு இவரை கல்யாணம் பண்ணிவிட்டு கூடவே இருக்காங்க. மாரிமுத்து என்ற அவர் மனைவி அந்த உத்தமை. இந்த பொண்ணு ஆளுக்கு வந்து மேலே மாடியில் ரூமுக்குள்ளே போச்சில், யாருமே இல்லை இந்த பொண்ணு ஏன் உள்ளே போகுது, ஏன்னா அது முதல் படம் அவருக்கு. இந்த சினிமா தொழிலெலாம் இதான் ஃபஸ்ட்டு அது அம்மா பார்க்குறது மாரிமுத்தம்மா. அவள் உள்ளே போனவன் அந்த பொண்ணு ஹோன்னு அழுதுருக்கா, என்னம்மா என்னம்மாண்ணா இந்த மாதிரியே நான் ஒருத்தர் காதலிச்சேன் கைவிட்டுட்டு போயிட்டேன், ஒரு குழந்தை வேறு இருங்க, எனக்கு பொழப்பே இல்லைங்க, எந்த கம்பெனிக்கு போகிறாரு அட்ரஸ் கேட்குறாங்க வாங்கிட்டு அனுப்பிச்சிடுறாங்க, கொடுக்குறேன் கொடுக்குறேங்கிறாங்க, யாரும் வேஷம் கேட்கல, நான் என்னதான் இதை இந்த ஒத்த குழந்தை எப்படியா நான் வளர்க்குறேன்னு அழுதுகிட்டு குமுறிக்கிட்டே அவ கதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. வேஷம் வேணும்னு சொல்லிட்டு போக வேண்டியானே, இவருக்கு வந்து சென்டிமெண்ட் பிரியன்னு இப்போ தான் உங்களுக்கு நிறைய வரிசையாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே சென்டிமெண்ட் பிரியன்னு. யாராவது அழுதா கஷ்டப்பட்டால் படம் தூக்கி கொடுப்பாரு, அப்போல்லாம் அதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ், பணமும் அவருக்கே தேவை. முதல் படம் சரிம்மா நான் வேஷம் தானே வேஷம் தானே, இப்போ இங்கே ஆஃபீஸில் யாருமே இல்லைம்மா, அசிஸ்டண்ட் வந்தோடனே உனக்கு ஒரு வேஷம் சொல்லி கொடுக்குறேன், இந்த ஐயா பிள்ளை இருக்காது அவர் வரும்போது வசன கதை வசனம் அவர் தான்யா, அவர் அது வந்தோடனே அவர்கிட்ட ஒன்று அட்ரஸ் கொடுத்து உனக்கு வேஷம் கொடுப்பார்னா, இல்லையா வேஷம் கொடுக்குறேங்கிற கொடுக்க மாட்டேங்கிறா. இது உண்மையும் கூட கொடுக்குறேன் கொடுக்குறேம்பாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் கொடுக்காமல் போகிறது. இந்த அம்மா பல இடத்துல ஒரு நடத்துகிற வயசு கம்மி, பல இடத்துல போய் இப்படி ஏமாந்துட்டு நீங்களாவது கொடுங்கையான்னு இவர் பெரிய மனுஷன் மாதிரி விபதி இதெல்லாம் போயிருப்பார். இந்த காலை தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிட்டு இதெல்லாம் பர்சனல் அறை, பர்சனல்னால் தனி அறை. இவர் சரிமா போமா போமான்னு போகமாட்டேங்குது, நீ எனக்கு எப்படியா கொடுக்கணும் அப்படியான்னு போனது திரும்பி திரும்பி. இது என்ன நேரம் ஆச்சுன்னா 30 நிமிஷம் அந்த அம்மா தனி ரூமில் இந்த ஆள்லேருந்து உள்ளே போகிறது, உள்ளே போய் 15 நிமிஷம் ஆச்சு. அம்மா அங்கே டென்ஷன் ஆகுது, எதிர் வீட்டில் தானே குடியிருக்கு மாடியில், அதுக்கு டென்ஷன் ஆகி போச்சு.
என்ன ஒருத்தருமே அவசியம் இல்லை, சின்ன சிறு பொண்ணுமா இருக்குது, இவர் ரூமுக்குள்ளே போனோம் ஏன் சொல்லு, இவர் வெளியில் போக சொல்ல வேண்டியன்னா அவன் கதை அழுதுகிட்டு இருக்க எப்படி வெளியே போடு போ கழுத்தை பிடிச்சா தள்ள முடியும். 30 நிமிஷம் ஆகிடுச்சா பம்பு பண்ணி போமான்னு கத்தியிருக்காரு. இப்போ வெளியேறிட்டான், 30 நிமிஷம் கழிச்சு அந்த பொண்ணு மறந்துடாதையா மறந்துடாதையான்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டான். மாடி கணவருடைய தண்ணி ரூமுக்குள்ளே போனோம், 30 நிமிஷம் கழிச்சு வெளியில் வந்தால் அந்த அம்மாவுக்கு என்ன தோணும் நீங்களே சொல்லுங்கள். மனசில் என்னென்ன வேணாலும் ஓடும்ல, அங்கே என்ன நடந்ததுன்னு 4 சுகத்துக்குள்ளே யாருக்கு தெரியும். ஆனால் கட்டின மனைவி ஒரு உத்தமே என்ன நினைக்கிங்க, இதான் முதல் தடவை ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வர தான் அந்தமாவும் பார்க்குது, இதான் முதல் படம் சொந்தமாக இருக்குது. வீட்டுக்கு வந்துட்டார் மருமத்து, இன்னும் மடிக்க அவர் அதுவும் மாடி வீடு தான், படிக்கட்டு ஏறி வந்தோன்னு ஏண்டோப்பையில் ஒரு சட்டை அப்படி பிடிச்சி கொடுக்க சொவார். அரை மணி நேரம் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பேச்சு என்ன பேச்சு, சொல்லுடா சொல்லுடா சொல்ல சட்டையை பிடிச்சி கொடுக்குது, பட்டு 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 பட்டுன்னு அடிக்குது. ஏன் மாரிமுத்து என்ன சொல்கிறத கேளு கேளு கேளுன்னு அப்படியே மயங்கி சோத்தல் தலையை அடித்து விழுந்தது தாங்க. கட்டு என்ன என்ன ஆச்சு, இவர் எந்திரிச்சு தண்ணியை கிண்ணியை தொளிச்சு கிழிச்சு பார்க்குறாரு, சுய இது வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் அப்படியே மௌனம், அந்த அம்மா மனம் நிலை ரொம்ப பாய்ச்சிருச்சு. தன் கணவன் சினிமா வந்ததுனால எங்கேயோ தவறு பண்ணிட்டார் இங்கே அப்படிங்கிறது ரொம்பவும் மனசு பாய்ச்சிருச்சு. இன்றைக்கி சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும்னு பார்த்தாங்க, மனம் நிலை பாய்ச்சது பாய்ச்சது தான். அன்னையில் இருந்து அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் இல்லற வாழ்க்கையில் எந்த தொடர்பும் இல்லை. சாப்பிட்டு அந்த அம்மா ரூமில் தூங்கும், எல்லாம் அவருக்கு வேண்டிய இவருக்கு டிஃபன் வைக்கிறது சாப்பாடு வைக்கிறது எல்லாமே செய்யும். ஆனால் போய் பேசாமல் ஒரு இடத்துல அப்படியே எறா மாதிரி சுருண்டு படுத்துவோம், யார் கூடயும் பேசாது. புரிஞ்சு போச்சு, பெரிய அளவில் பாய்ச்சி போச்சு, அங்கே தப்பு நடந்ததாக தன் மனைவி தன்னை என்னென்ன. அன்னையிலிருந்து அந்த தேவர் தாம்பத்திய வாழ்க்கையில் டெய்லி குளிச்சுட்டு 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 ஈர துணியவே கட்டுவார். இது ஒரு பெரிய வரலாறு. குழந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் ஒரு சீன், இங்கேருந்து ஆஃபீஸுக்கு போகும்போது மாரிமுத்து கூப்பிடுவான்னு சொன்னேன்ல, ஏனுங்க அப்படின்னு எட்டி போகும், எது வேணுமாம்மா அண்ணா எல்லாம் இருக்குங்க, அப்போ நான் போயிட்டு வரட்டுமா, சரிங்க அவ்வளோதான். இவ்வளோ தான் ஒரு நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசுது. நம்ம இது யாருக்குமே தெரியாது. நான் அந்த குடும்பத்தில் ஒருத்தன், அவருடைய ரெண்டாவது பொண்ணுக்கு மாப்பிள்ளை சொல்ல பொறுப்பை எங்கிட்ட விட்டார், நல்லா ஞாபகம்ங்க. ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க கதை எழுதுகிறவனுக்கு இதெல்லாம் ஏண்டா தெரியும். அவரும் நானும் ஒரு இனம். அந்த ரெண்டாவது பொண்ணுக்கு முத பொண்ணுக்கு தேகராஜன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, ரெண்டாவது பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுற பொறுப்பை எங்கிட்ட தானே விட்டார். நான் தேடிக்கிட்டு அலையிறேன், அந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக மிரிஜா ஆகிட்டேன். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு தான் தெரியாது, யாருக்குமே தெரியாது சொல்லி வருத்தப்படுவார். இதெல்லாம் அவர் சொல்லி தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்னையிலிருந்து இன்னைய வரல ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டு வார்த்தை காலையில் இப்போ எல்லாம் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து எடுத்து வைக்கேன், எல்லா பணியோடையும் அவருக்கு செய்யும். அப்படியே போய் ஒரு மூலையில் சுருண்டு படுத்தணும், அதுக்குன்னு வரும் எப்படி கோடிக்கணக்கில் பணம், அதுக்கப்புறம் கொழிக்குதியா பணம். ஆனால் மனைவி தன் கூட இல்லை, நல்லா இருக்காங்க, குளிப்பாங்க, தெய்வீகமாக இருப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, நல்ல எல்லா வேலையும் பார்ப்பாங்க, கணவன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படி போய் படுத்துருவாங்க. இவராக போய் மறுமுத்துனா ஏனுங்க, அவ்வளோதான். பழனி முருகனை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த அபிஷேகம் சந்தனத்தை சாப்பிட்டா நோய் தீரும்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு நாக்கில் போட்டால் நனையிறது மாதிரி ஒரு துணியை கட்டிட்டு தான் சந்தன அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏக முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம்னா ஒரு துணி கட்டிக்குவாங்க. சிலையாக இருந்தாலும் அதை நிர்வாணமாக வச்சு அவங்க ஊற்ற மாட்டாங்க. எப்படி பாரு கல்ச்சர் பாரு, எப்படியெல்லாம் நம்ம ஆளுங்க இருக்காங்க. நாக்கில் போட்டால் நனைஞ்சிடும், அப்படி ஒரு மல்லு துணியை கட்டி அதில் தான் சந்தனத்தை விடுவாங்க, பன்னீர் விடுவாங்க, எல்லாம் தேன் ஊற்றுவாங்க, எல்லாம் விடுவாங்க. அந்த துணியில் ஊறுறதெல்லாம் ஒரு நவபாஷாணம்ங்கிற கூட ஒரு தெய்வீகமான ஒரு மருந்து உருவாகுது, சிலையில் சந்தனத்துலேயும் உருவாகுது, இந்த துணியிலையும் அப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டாங்க. துணி மேலே தான் எல்லாம் படுத்து கட்டியிருக்கு. அந்த துணியெல்லாம் எடுத்து எடுத்து வச்சு முக்கியமானவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏங்க அங்கே உள்ள குறுக்கோள் இன்றைக்கி அது உண்டு. இது தேவருக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே இவருக்கு ஒன்று தன் மனைவியோடு அன்பாக 4 வார்த்தை பேச முடியலை,
ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாது. கூப்பிட்டாதே வந்து ஏனுங்கன்னு நிற்கிறதுல. அடுத்து சுகர் ஏறிக்கிட்டு போதும் உடம்பில். ஒரு பக்கம் சுகர் வியாதி, எப்போதும் மனைவி கூட அன்பாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலை, ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாது. இதுக்க பழனி வந்தவர் இந்த இதனால் நோய் தீர்ந்து போகும், இவருக்கு சுகர் ஏறி போச்சுல்ல அப்படின்னே அதுக்கு மொத்த பணமாக கட்டிட்டார். இது இந்த ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய அந்த கோவணம், அந்த கோவணம்னு சொல்லி முருகனுடைய கோவணம், அதை எனக்கு அனுப்பிச்சிருங்கன்னு பணம் கட்டிட்டார். வந்துருமையா முருகனுடைய கோவணம் வந்துடும். அந்த நோய் தீர்றதுக்காக அதுக்கு பணம் கட்டி அந்த 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 ஒரு பால்லையோ அல்லது ஏதோ ஒன்றில் தண்ணீர் போட்டு அந்த கோவணத்தை புழிஞ்சு குடிப்பாரியா? முருகா, வாழ்க்கையில் நான் தப்பித்தவர் கூட என் மனைவி தவிர நான் வாரி யாரையும் தீண்டிடக்கூடாது மனசாலையும். உன்னே மாதிரியே நானும் ஜாமியாராக இருக்கணும்டா, உன்னே மாதிரியே நானும் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு அந்த முருகன் பழனி ஆண்டவனுடைய கோவத்தை தினமும் அந்த புழிஞ்சு புழிஞ்சு குடிப்பார். யார்? தேவர். பொண்டாட்டியுடைய அன்பு இல்லைன்னு போச்சு, இருக்குது. மனநிலை இல்லாதது போய் என்ன பண்ண முடியும்? எப்படி அப்பப்போ இதை கண்டினியூ பண்ணாரியா? எப்படி யாரையாவது பார்த்துருக்கீங்களா? அப்புறம் குளிச்சுட்டாருனா உடனே என்ன தெரியுங்களா, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஈர துண்டில் அதை தான் பெரும்பாலும் கட்டிக்கிறவா இடுப்பு சுற்றி. அது எதுக்குன்னு கேட்டால், ஆண்மையில் வேறு ஏதாவது தப்பான இது இருந்தால் ஈர துணியை பிடிச்சி கட்டுறான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இவர் குளிச்சுட்டு குளிச்சுட்டு என்ன மாதிரி ரொம்ப நேரம் அந்த துணியை கட்டிக்கிடுவார். இப்படி தன்னை தானே தண்டிச்சுக்கிட்டு வாழ்ந்தவர் மனைவிக்காக. என்றைக்கோ ஒரு நாள் நடந்த சந்தேகம் மனைவிக்கு ஏற்பட்டு சாகிறது வரல அந்த அம்மா அப்படித்தே இருந்தது. ஆனால் எல்லார்ட்டையும் நல்லா பேசும். அது பேச முடிஞ்சோடனே நேராக போய் அதுக்குன்னு ஒரு ரூம் அங்கே போய் பார்த்துக்கோ. இந்த பொண்ணு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தடப்ப சொல்லிட்டாரே, அப்போ நான் போவேன் சில நேரம் மருமத்து யானுங்க. நம்ம பொண்ணு ரெண்டாவது பொண்ணுக்கு இவன் நம்ம ஜாதிக்காரன், இவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் மாரிமுத்து மாப்பிள்ளை தட்டு. சரிங்க போய்ட்டு அவ்வளோதான். அந்த ஏனுங்க சரி அவ்வளோதான். அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிட்டு எல்லோ மரியாதை கொடுத்துட்டே வச்சுருந்தார் கடைசியோவில். இதுதான் அவருடைய மனைவிக்கு அவருக்கு ஏற்பட்ட ஒரு ரகசியமான தெய்வீகமான ஒரு உறவு. இன்றைக்கு ஒரு பிரபல டைரக்டரை பற்றி உங்ககிட்ட நான் சொல்ல இருக்கிறேன். முள்ளும் மலரும் உதிரி பூக்கள் எடுத்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த டைரக்டர் மகேந்திரன். அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சது வரையில் சொல்கிறேன். அவர் என்னுடைய நண்பர். அவருக்கு பல வகையில் நான் வந்து ஆரம்ப காலத்தில் நான் ஒரு ஏணி மேரமாக பயன்பட்டிருக்கேன். அதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன். நான் பலவருக்கு உதவி செய்ததில் அவரும் உறவு. மகேந்திரன் மதுரையில் அமெரிக்கன் காலேஜுன்னு நினைக்கிறேன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் அங்கே ஒரு விழாவுக்கு போயிருக்கார். மேடையில் பேசுகிற வாய்ப்பு இவருக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? மகேந்திரனுக்கு. உங்களுடைய படத்தெல்லாம் நான் பார்க்குறேன், யார் எம்ஜிஆரை சொல்கிறார், உங்களுடைய படத்தெல்லாம் நான் பார்க்குறேன் சார், அதை என்ன நீங்கள் 10 பேர் அடிக்கிறீங்களா, அது முடியுமான்ட்டார். எப்படி இருக்கு கோட்டத்தில் ஒரே கலகலப்பு, எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுங்க. ஏதோ 4 பேர் அடித்தாலும் பரவாயில்லை, டப்பு டப்பு டப்புன்னு 10 பேர் 20 பேர் அடித்து போட்டு போகிறீங்களே, அது சாத்தியமானிட்டார். எம்ஜிஆர் எப்போவுமே இந்த மாதிரி பப்ளிக்கில் எல்லாம் கோவப்பட மாட்டார், பொறுமையாக சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு. அவருக்கே உரிய ஒரு புன்னகை இருக்குன்னு தெரியுமா? புன்னகையிலேயே சிரித்து மயக்கிறவர் எம்ஜிஆர் தான். ஓகே. அப்போ அவர் பேசும்போது தம்பி சொன்னது நியாயம், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அவர் சொல்வது இயற்கையான யதார்த்தமான ஒரு கேள்வி. ஆனால் சினிமாங்கிறது அப்படி இல்லை. சினிமாவில் அந்த 2.5 மணி நேரத்தில் மக்களை மயக்கிறது ரசிக்க வைக்கிறதுன்னா எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் மிகப்படுத்தத்தான் சொல்ல வேண்டியிருக்கு. அது தம்பிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிய வைக்கிறதுக்கு நான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின் இருக்கார். இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கார், படித்து முடிக்க போகிறார். யார்? மகேந்திரன். எல்லோரும் என்னமோ நடிக்க வைக்க போகிறாரோ, இப்போ என்ன செய்ய போகிறாரு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தானே. அடுத்த வாரமே நீங்கள் சென்னைக்கு வந்து என்னை சந்திச்சிருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் தர்றேன், அது எழுதுங்க. எனக்கு திருப்தியாக இருந்தால் உங்கள் பேர் போட்டு நான் படம் எடுக்கிறேன். அதில் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் அதில் வச்சுருவோம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டா வச்சு பண்ணிக்கிறோம், 10 பேரெல்லாம் வேண்டாம் அதில் அப்படின்னு சொல்லி கைதுட்டு அவர் கை அவருக்குன்னா பேச கற்றுக் கொடுக்கணும். தம்பி மெட்ராஸ் வந்து எழுத போகிறாரு, அதில் நான் நினைக்க போகிறேன். அப்புறம் அடுத்து எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, மகேந்திரன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும், எல்லாம் கைதட்டி வரவேற்றுட்டேன். மகேந்திரனுக்கு உச்சி குளிர்ந்து போச்சு. ஆகா,
நாம் ஏதோ நினச்சி சொன்னோம். அவர் கடைசியில் தானே அவர் நினைக்க போகிற ஒரு கதைக்கே வந்து நமக்கு அழைப்பு விட்டுட்டாரு அப்படின்ட்டு அவர் புறப்பட்டு போகுது. டாட்டா சொட்டு போட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்த்து அவர் தூக்கிட்டாங்க. யார் மகேந்திரன் தோல் மேலே தூக்கிட்டு உனக்கு பயங்கரமான அதிர்ஷ்டம்டா, எம்ஜிஆர்ட்டேருந்து ஸ்டேட்டை அழைப்பே வந்துருச்சுரு அப்படின்னோடனே அவருக்கும் மிக்க சந்தோஷம். அடுத்து வீட்டில் அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லிவிட்டு சென்னைக்கு வந்துட்டார். இப்போ இந்த நாளில் பரபரப்பாக பேசப்படும் பொன்னியின் செல்வன் கதையை அவர்கிட்ட கொடுத்தார். மகேந்திரகிட்ட கொடுத்த உடனே என்ன சார்ன்ருக்கார், இது ஒரு அருமையான நாவல், மூன்று வருஷம் தொடராக எழுதிட்டு வந்தது கல்கியார், பிரசித்தி பெற்றது, இது எப்படியாவது படம் எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் எப்படி எழுதி கொடுக்குறீங்களோ அது எது சரியோ அதை ஏற்றுக்கிறேன், எது சரியில்லையோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆக இதை நீங்கள் கரெக்ட் பண்ணி கொடுத்தோன்னு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெற வேண்டிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இதை நான் எடுக்கிறதுக்கு பல காலம் நான் முயற்சி பண்ணி தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. இப்போ இது எடுக்கிறதுன்னு ஒரு முடிவு எடுக்கும்போது நீங்கள் வந்து சேர்ந்துருக்கீங்க. நீங்கள் கரெக்டாக ஒரு முற்போக்காகவும் தக்கபடியும் நீங்கள் எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ஸ்கிரிப்டை தூக்கி கொடுத்தார். யார்கிட்ட? மகேந்திரன். அது ஸ்கிரிப்டை தூக்கி கொடுத்தது மாதிரி அவருக்கு தெரியல, பெரிய பாறாங்கல்ல தூக்கி தலையில் வச்சது மாதிரி அவரால் அதை மறுக்க முடியல. ஏன் மறுக்க முடியலன்னா, அன்னைக்கு பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் 10 பேரை வச்சு சண்டை உரைங்களே சாத்தியமானு கேட்டார்ல. சினிமா தொழிலில் எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறத நாமும் உணரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய கதை தூக்கி கொடுத்தாரா. முள்ளும் மலரும் ஒருத்தருடைய நாவல், உதிரிப்பூக்களும் இன்னொருத்தருடைய நாவல், அந்த கதையை வாங்கி தான் அவர் பிற்காலத்தில் பேரம்புகளும் வாங்கினார். அது அவருக்கு சாத்தியமானது, ஒரு மிஞ்சி போனால் ஒரு 100 பக்கத்துக்குள்ள அந்த கதை முடிஞ்சிடும். அதை படிச்சுக்கிட்டு இது எப்படி டெவலப் பண்ணலாம் சினிமாவுக்குங்கிறது என்ன மாதிரி ஆளுகளுக்கும் அது அதுதான் சாத்தியம். இவ்வளவு பொறுத்து தூக்கி கொடுத்தா தலை சுத்திரமுட. மகேந்திரன் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான் இருந்துச்சு. பல பேர் பொன்னியின் செல்வன் எடுக்கணும் ஏபிஆர் முன்கொண்டு முயற்சி பண்ணார், நடக்கலை. பல பேர் முயற்சி பண்ணி எம்ஜிஆர் முயற்சி பண்ணி எல்லோரும் முயற்சி பண்ணி கடைசியில் தூக்கி வச்சுருவாங்க. படிக்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இந்த மணிரத்னம் எடுக்கிற போகிறது ஆர்டிஸ்டெல்லாம் போட்டாங்களா என்ன, இப்போ விழுந்து எல்லோரும் படிக்கிறாங்க. அது எடுத்த பிறகு நல்லா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டேன், அது வேறு சமாச்சாரம். இப்படி பல பேர் முயற்சி பண்ண ஒரு நல்ல நாவல், பிரமாதமான. அது மாதிரிலாம் எழுதுறதுக்கு இப்போ ஆள் இல்லை, கல்கியார் மாதிரி எழுதுறதுக்கு ஆள் யாரும் இல்லை. அவர் என்ன கஷ்டப்பட்டுருக்கார் தெரியுமா பொன்னியின் செல்வனுக்கு, எங்கெங்கே இந்த இதில் கல்வெட்டில் இருக்கோ அந்த பொன்னியின் செல்வன் அங்கேயெல்லாம் ஒரு நாள் வரி இருந்தாலும் அதை போய் உட்காந்து இருந்து மெனக்கிட்டு வாழ்நாளில் பாதி அதில் கழிச்சிருக்கார். அவர் ஏற்கனவே பார்த்திவன் கனவுன்னு ஒன்று எழுதினார், சிவகாமியின் சபதம்னு ஒன்று எழுதினார். முதல் நாவல் என்ன தெரியுங்களா, கல்பனியின் காதலி. அப்புறம் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்கார். கல்பனியின் காதலி சினிமா வந்துருச்சு, பார்த்திபன் கனவு சினிமாவை வந்துருச்சு, சிவகாமியின் சபதம் இன்னும் சினிமாவை வரல. ஆனால் பொன்னியின் செல்வம் எடுத்து எடுத்து அங்கே தள்ளி தள்ளி போய் இப்போ எடுக்கிற முடிவில் கிட்டத்தட்ட காவாசி எடுத்துட்டார் மணிரத்னம். அப்பேற்பட்ட கதை அது. என்னைக்கு இருந்தாலும் அந்த படம் அந்த கதை எடுக்கப்படும், ரிலீஸ் ஆகும், பெரிய பேரும்புகள் யார் எடுத்தாலும் அவங்களுக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாவல் பாகுபலின்னு ஒரு படம் வந்தது, அதை விட 10 மடங்கு நிறைய சம்பவங்கள் அதில் இருக்குது அசோடே. அதுக்காக பாகுபலி நான் குறை சொல்லலை, அதை விட நல்ல சம்பவங்களும் பொன்னியின் செல்வன் இருக்குது. அப்படிப்பட்ட கதையை தான் எம்ஜிஆர் எப்படியாவது எடுக்கணும்னு மகேந்திரன்கிட்ட தீ கொடுத்தார். அதுக்காக சொல்கிறேன், அப்போது மயங்கிட்டார். அது பெரிய பாரமாக இருந்தாலும் அது புது அனுபவம் இருக்குது. சினிமா ஸ்டைலில் எடுக்கணும்ல, படிக்க ஒரு சினிமா போய் பார்க்க, எந்த சினிமா, எம்ஜிஆர் நடித்ததா, அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ எம்ஜிஆருக்கு கதை எழுதுறோம்னா அவர் பாணி கதையாவில் போகணும், கொஞ்சம் டைம் கொடுங்க, முடியாதுன்னு சொல்லலை, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். தம்பி மாணவர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கார், அதை மாணவர்களுடைய தலைவராக இருக்கார். இவர் எப்படி வந்து இதெல்லாம் ஒரு வைராக்கியத்தில் எழுதுவாருங்கிற நம்பிக்கை தான் தூக்கி கொடுத்தாரு. ஒரு திருச்சனாக பேசினார்ல எம்ஜிஆர் 10 பேர் படிக்கணும், அப்படிப்பட்டவர்கள்லாம் வருவாங்க நிச்சயமாக, அப்படி ஒரு நம்பிக்கை அவருக்கு. திருப்பி கொடுத்துட்டு போனவர் தான் மகேந்திரன். சென்னைக்கு வந்து திரும்ப பிறந்த ஊருக்கு போகிறதுல, ஏன்னா அங்கெல்லாம் மாலையெல்லாம் போட்டுருவேன். அந்த காலத்தில் நான் தொண்டர் நடிக்கிறதுக்கே எங்கள் ஊரில் வந்து மாலை போட்டு ஆரம்பித்தாங்க.
அந்த காலத்தில் அன்னைக்கு துணை நடிகராக நடித்தாலே இந்திரலோகத்துலேருந்து போயிட்டு வந்துட்டான்னு அர்த்தம். இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி வரவேற்பெல்லாம் நடக்கும். அந்த காலகட்டத்திலேருந்து இவர் வந்து மகேந்திரன் எம்ஜிஆருக்கு போய் கதை எழுதுறாருன்னா என்ன உலகமே பாராட்டம், தமிழ்நாடே எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு கட்டம் அது. இவர் திரும்பி போகிறது கொஞ்சம் அச்சம், திரும்பி கொடுத்துட்டார் ஸ்கிரிப்டை. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், துக்களுக்கு பத்திரிக்கையில் சினிமா விமர்சனங்கள் எழுதுறதுக்கு சேர்ந்தார். யார், என்னுடைய நண்பர் மகேந்திரன். அப்படி சேர்ந்தவப்போ இப்போ பல இதை எழுதிட்டு வர்றார். நான் என்னுடைய இரண்டாவது படம் வெகுளிப்பெண், வெகுளிப்பெண்ணில் என்னுடைய கதையில் முதலாக அறிமுகமானது தேவியாவுடைய ஹஸ்பண்டு டைரக்டர் அறிமுகமாகிறார் வெளிப்பெண்ணில். அந்த படம், அந்த படம் நல்லா ஓடி நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. ரெண்டாவது படமே எனக்கு பெரிய பேரும் தேசிய விருது வாங்கி கொடுத்தது. இதை மகேந்திரன் பார்த்துட்டு எழுதுகிறார் விமர்சனம். அது வந்து கிட்டத்தட்ட 50வது நாளைக்கு அப்புறம் எழுதுகிறாருன்னு நினைக்கேன். யார் இந்த மகேந்திரன், விட்டுட்டேன். இப்போ நல்லா கவனிங்க, நான் வந்து தேவர் ஃபிலிம்ஸில் சேர்ந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொன்னதை மீண்டும் சொல்கிறேன். ஒரு பெரிய காரு செவரில் அனுப்புவார், 10 பேர் உட்கார்றது மாதிரி. அதில் கதை ஆசிரியர்களுக்கெல்லாம் 7 மணிக்கே வண்டி அனுப்பிச்சு ஒவ்வொரு ஆளாக பிக்கப் பண்ணிட்டு வரும். அந்த வண்டி பிக்கப் பண்ணி 8 மணிக்கெல்லாம் தேவர் ஃபிலிம்ஸ்குள்ளே நாங்கள் போய் ஆகணுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது ஒரு ஊர்வலம் மாதிரி, யார் முதல்ல இருக்காலும் பிக்கப் பண்ணி பிக்கப் பண்ணி பிக்கப் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அது அந்த வண்டி வரும்போது நேர்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவர் ஃபிலிம்ஸ் கண்டிஷன், காரு என் வீட்டுக்கு வருதுன்னு வைங்க, நான் வெளியில் நிற்கணும். வெளியில் நின்று அப்படியே காரில் எரிக்கணும். இதோ குளிச்சுக்கிட்டு இருக்காரு, இப்போதான் எழுந்திரிச்சாருன்னா விட்டுட்டு வந்து போயிடணும். இது தேவருடைய கண்டிஷன். எவனாக இருந்தாலும் சரி, காரு போனால் கரெக்டாக நம்ம வாசலில் நின்று ஏறி வந்துக்கிட்டே இருக்கேன். 6, 7, 8 பேர் அத்தனை பேரையும் பிக்கப் பண்ணுறதுக்கு 1 மணி நேரமே காணாது. ஆனால் அதுக்காக நீங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கேன் பாரு. மற்ற எந்த வேலையும் அவர் குறை சொல்லும் பாரு, தொழிலில் கரெக்டாக இருப்பார் தேவராதான். அப்படி யாராவது லேட் பண்ணால் விட்டுட்டு வந்துரு, அவன் நடந்தே வரட்டும், இல்லை வேறு காரில் வரட்டும். நீ போகும்போது கார் அங்கே வீட்டு வாசலில் நிற்கும் போது அவன் ரெடியாக நிற்கிறானா, தலைவாசலில் பிக்கப் பண்ணிக்க. மரியாதை நிமித்தம் அவருக்கு நம்ம கார் அனுப்பிக்கணும். சாதாரண ரைட்டர் கூட கார் அனுப்பிச்சு கூப்பிட்டு கொடுவார். அந்த மாதிரி கரெக்டாக காரு 7 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டார்ட் ஆகி ஒரு ஒரு ஆளாக பிக்கப் பண்ணிட்டு வர்ற வழியே, இவர் தூயவனுக்கு வேண்டியவர். அவன் நண்பன் சொல்லலை, சினிமா ரைட்டர் என் கூட ஒர்க் பண்ணுறான்ல எங்கள் தேவரமிச்சர், அவர் வேண்டியவர். நான் முன்னால் உட்காந்துருக்கேன், தூயவன் இன்னும் சைடில் உட்காந்துருக்காரு. பேப்பர்கள் என் போட்டால் பார்த்துருப்பார்ல மகேந்திரன், எங்களுக்கு அறிமுகம் கிடையாது. தூயவன் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தோன்னே ஏ கொஞ்சம் வண்டியை நிறுத்துப்பானார். யாரு, தூயவன் ரைட்டர். அவர் ரைட்டர் ஆச்சே, வண்டி நின்றுது. அவர் தூயவனை விட்டுட்டு நான் முன்னாடி உட்காந்துருந்தேன்ல, அண்ணே கலைஞானே நீங்கள் தானே, வணக்கண்ணேனார். யார், மகேந்திரன். எனக்கு ஒன்றும் புரியலை அண்ணே, நான் வந்து இதுக்கு உங்கள் வெகுளிப்பெண்ணுக்கு விமர்சனம் எழுதுனேன், படிச்சிங்களான்னு. படிச்சிட்டேன் நான், நல்லாவே எழுதியிருந்தார். அந்த கதையில் என்ன உள்ளதோ உள்ளதை எழுதி கடைசியில் சஸ்பென்ஸு யார் எதிர்பாராத விதமாக கலைஞானம் ஞானம் என்பதை நிரூபிக்கிறார்னு முடிச்சிருந்தார். யார், மகேந்திரன். விமர்சனத்துக்கு போய் சேர்ந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடே விமர்சனம் நம்மளை பற்றி எழுதுனவர் பார்த்துட்டோம்ட்டு நல்லா இருந்துச்சு தம்பி, நல்லா இருந்துச்சு தம்பி. சரி, நான் அதை விட்டு போயாச்சு. போய் டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு 2-3 மாதம் கழித்து அதே ரவுண்டு வர்றோம். இப்போ நான் அவரை சந்தித்தது அவர் வீட்டு முன்னால்தான். 1-3 மாதம் கழித்து அதே ரவுண்டு வர்றோம். ஒரு பாதையில் அங்கங்கே ரைட்டரில் பிக்கப் பண்ணும்போது அந்த ஏரியாவில் ஒருத்தர் இருந்தார். பிக்கப் பண்ணிட்டு வரும்போது அதே மகேந்திரன் வெளியில் நின்று நாலா பக்கமும் இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தார். எனக்கு தெரிஞ்ச ஒரு விமர்சனம் அறிமுகமாயிட்டாரே, நிறுத்தினேன் வண்டியன்னே, நிறுத்திட்டான். மகேந்திரன் என்ன 4 பக்கமும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கண்ணே, அடையண்ணே வணக்கண்ணே வணக்கண்ணே, என்ன என்ன 4 பக்கம் இல்லைண்ணே, துக்களுக்கிலேருந்து எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு வந்து என்னை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. நீக்கிட்டாங்களா இல்லை நீங்களே நீங்கிக்கிட்டலாம் அப்படின்னு ரெண்டும் தேன் இருக்கு. அது அங்கே நீக்கிற லெவலில் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இவரும் எதுக்கு கருத்து, அது ஷோவுக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. அங்கே மற்ற ஒர்க்கர்ஸ் இருக்காதுல்ல, சக தோழர்கள், அதில் முக்கியமான ஒரு அந்த பத்திரிகையில் அவருக்கும் மகேந்திரனுக்கும் கருத்து வேறுபாடு வந்துருச்சு. அவங்களும் நீக்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க, என்னன்னு தெரியல. இவரும் போயிடும், அதை விட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணி ரிசைன் பண்ணிட்டு வந்து விட்டார். நான் வந்துட்டேனே. இப்போ சென்னையில் வந்து கௌரவத்துக்காக இங்கே நம்ம சினிமாவில் ஏதோ சாதிக்க போகிறோம் சாதிக்க போகிறோன்னு இருந்தால்
அது சரியாக வராதுன்னு குடும்பம் நடத்துனேன். அப்போவே அவருக்கு ஒரு ரெண்டு குழந்தை பிறந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அதனால் என் சொந்த ஊர் கிராமத்துக்கே போகிறேன்னார். சொந்த ஊர் அப்போ தான் இங்கே டீட்டெயில் கேட்கணும். சொந்த ஊருங்க ராமநாதபுரத்தில் ஒரு கிராமத்தை சொன்னார். அப்போ அந்த கமல்ஹாசன்லாம் இருக்காங்களே பரம்பக்குடியில் அதை ஒட்டி. அப்போ நான் அஞ்சு இப்போ நீங்கள் அவசியம் போகணுமான், அவசியம் போகணுமாங்கிறதுலன்னு எல்லாம் பேக்கப் பண்ணி வச்சுட்டேன். டாக்ஸிக்கு சொல்லி வச்சுருந்தேன். அது எப்போ வரணும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டேன். வந்தோடனே எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு நாங்கள் ஊருக்கு போகிறோம்னே வாடகையெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டேன்னேன்ட்டார். சின்ன சின்ன அறைகளில் தானே எல்லாம் குடியிருப்போம் நாங்கள் அந்த காலத்தை. கொஞ்சம் போய் அவசரப்படாது, முதல்ல போய் வீட்டில் யார் இருக்காண்ணே, எங்கள் மனைவி இருக்குன்னே போய் சொல்லிட்டு வாங்க, தேவர் போகிறேன்னு சொல்லுங்கள், டாக்ஸி சாரி சொல்லி அனுப்பிச்சிடு திரும்பி அப்படின்னு ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு வாயா முடிச்சார். வா என் பேச்சை கேட்டு வா, தேவர் முடிச்சாலும் உன்னை நான் வேலைக்கு சேர்த்து விடுறேன், உன் குடும்பம் நடத்துகிற அளவுக்கு நான் சம்பளம் வாங்கித்தரேன், திரும்பி ஊருக்கு போகாத. ஏன் அந்த மாதிரி சொன்னேன்? அப்படியெல்லாம் தோல்வி விட்டு நான் போனவேன், என்னை நான் உணர்வேன் முதலில். என்னை போன்றவர்கள் தானே மற்ற சக தோழர்களும், அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல அதை எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு ஒரு பரபரப்பாக மைண்ட் அதுலேயே ஓடும். யாராக இருந்தாலும் ஊருக்கு திரும்பி போக வேண்டாம் என்கிட்ட வேறியா வண்டியிருந்தேன். போய் ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு வேகமாக வந்தார். சொல்லிட்டு வந்துட்டார் போல், டாக்ஸி வந்தால் சாரி சொல்லி அனுப்ப சொல்லி வந்தவுடனே நாங்கள் தான் நவகிரகங்கள் மாதிரியில் உள்ளே உட்காந்துருப்போம். அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அவர் மடியில் உட்கார வச்சு, தூயவன் மடியில் உட்கார வச்சு வண்டி விடுறான்ட்டே. வண்டி நேராக தேவர்மிஸுக்கு போகுது. அண்ணே ஒரு புதுசாக ஒரு எழுத்தாளர் வந்துருக்கு மாடியில் தானே ஆஃபீஸு, அடிக்கடி சொல்கிறேன் இல்லை மாடியிலன்னு. அண்ணே ஒரு புதுசாக ஒரு நல்ல எழுத்தாளர்ண்ணே அவன், எனக்கு அந்த விமர்சனங்களாக எழுதுனவர்ண்ணே, ரொம்ப நல்லா எழுதுவார்ண்ணே அப்படின்னு. யார்தான் நாயே அப்படின்னாரு. இதை பாருண்ணே இவர் தானேன்னு மகேந்திரனை அங்கே அறிமுகப்படுத்தினேன். மேலுங்களும் பார்த்தாரு, எப்பா நீ எந்த ஊரப்பா, முதல்ல அந்த ஊர் பேர் எந்த இடத்துக்கு இதெல்லாம் கேட்டுக்கிறதா ஒரு பாணி. ஏன்னா புதுசாக வரவங்க அந்த டிஸ்கஷனில் கதையை திருடுறது அந்த காலத்துலேயே ஒன்று, இந்த காலத்தில் மட்டுமில்லை நாரி போய் இருக்குல்ல இன்றைக்கி சினிமா உலகத்தில், அந்த கதையை இவன் திருடுனா இந்த கதையை திருடுனான்னு சொல்லி பெனால்ட்டியெல்லாம் போட்டு அசிங்கப்படுத்துகிறார். பெரிய பெரிய ரைட்டர்கள்லாம் திருட்டு கதைகளை எழுதி இன்றைக்கி அசிங்கப்படுத்திக்கிட்டுக்காக இல்லை. நான்லாம் எழுத ஆரம்பிச்சேன்னா எத்தனையோ பேர் வாழ்க்கையே போயிடுங்கிற அளவுக்கு அசிங்கப்படுத்திடுவேன். அத்தனை கதைகளை என் கதையில் திருடியிருக்கா, ஆனால் நான் யாரையும் அசிங்கப்படுத்த மாட்டேன். நியாயமாக என் கதையை ஏன் இப்படி திருடேன்னு, ஏதாவது கொடுத்தா வாங்கிக்கிற இல்லையில போட்டுன்னு விட்டுருவேன். நீ என்ன செய்யுது தத்தி புத்தி வந்துக்கிட்டு இருக்கா ஒரு எழுத்தாளன்னு விட்டுருவேன். இது அந்த காலத்துலேயும் அது மாதிரி உண்டு. அதனால் தேவர் புதுசாக வாரது டிஸ்கஷனில் நாங்கள் 10-20 சம்பவங்கள் சொல்கிறோம்ல, அந்த நிறுவனங்களில் ஒன்று எடுத்துட்டேன்னா அது ஒரு கதைக்கு உதவும். ஒரு சம்பவத்தை எடுத்துகிட்டு போயிட்டேன்னா இன்னும் அடுத்தவங்களுக்கு போய் இதை விற்றுருவேன். இதனால் தேவர் என்னப்பாரு, வந்த ரைட்டர்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்பார். நீ எங்கப்பா, எந்த ஊரில் பிறந்த, யார் உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ண, எல்லாத்தையும் கேட்பார் அவர். இப்போ எங்கள் அந்த வீட்டிலேயே இருக்கா அப்படின்னு. அப்புறம் தான் அவர் சங்கப்பலகி, தேவருடைய சங்கப்பலகம் அதான், அதில் உட்காரப்பாம்பார். இது அவருடைய பாணி. நம்ம நான் சுபாஷ் பண்ணதெல்லாம் ஏற்றுக்கிட்டார். அதை ஏற்றுக்கிட்டு இவ்வளவு கேள்வியை போட்டார் அவர்கிட்ட. அவரும் மரியாதையாக பதில் சொன்னேன், சரியப்பா இவன் வந்து என்னை சொல்கிறார், இவன் வந்து கலைஞனா உன்னை வந்து இங்கே சேர்த்துட்டான், இங்கே நீ என்ன எதிர்பார்க்குற? ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு கதை முடிஞ்ச உடனே 5000 கொடுப்பாருங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கதை முடிஞ்ச மறுநாளே ஒரு கதைக்கு 5000 இங்கே பெரிய வீடு மெட்ராஸில் ஒத்திக்கே வாங்கலாம், எங்கள் எலும்பலை பக்கத்தில் ஒரு ஏக்கர் நிலமே வாங்கலாம், சாதாரணம் இல்லை. 4 மாதம் ஆகாது, 2-3 மாதத்தில் ஒரு கதையை முடிச்சுருவோம், டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுடுவோம். அப்போ அன்றைக்கே 5000 ரொம்ப புதுசாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கிடுவார். இதுதான் மேட்ரு. இப்போ இவருக்கு எப்படின்னு கொடுக்குறது அப்படின்ட்டு என்னப்பா சொன்னானே. அப்போ நான் இன்டர்ஃபியர் ஆனே, அண்ணே நம்ம எங்களுடைய இதோட அவங்கள சேர்க்க வேண்டாமே, அவர் குடும்பத்தை முடியாத பட்சத்தை பேக்கப் பண்ணி போகிறவரை தடுத்து நிறுத்தி கூப்பிட்டு வந்திருக்கேன், மாத சம்பளமாக போட்டு கொடுங்கண்ணே என்கிட்ட தேவை. சரின்ட்டார். அங்கெல்லாம் அப்போ வந்து நான் சொன்னேன் சரிதான், ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பேர் வாங்கி வச்சுருக்கேன். வேற என்ன, சரிப்பா என்னப்பா கொடுக்கலாம் சம்பளம், மாதம் மாதம் ஒரு சம்பளம் கொடுக்குறேன் வாங்கிக்க, என்ன கொடுக்கலாம்ப்பான்னாரு. அவர் முழிக்கிறாரு, புதுசாக போய் என்று ஆகியிருக்காரு வந்து கூப்பிட்டு போய், யார் மகேந்திரன் என்ன சம்பளம் கொடுக்குன்னா கேட்க மனசு வருமா? என்னையை பார்க்குறாரு தேவரை பார்க்குறாரு. தேவர் இப்படி இருப்பார், நான் இந்த பக்கம் இருப்பேன், சென்றால் உட்கார வச்சாரு. மாலை கொண்டுத்தே சண்டை போடணும்ல, கொம்பில் சண்டை போடலாம், கல்லால் சண்டை போடலாம், எதில் வேணாலும் கையாலையும் போடலாம், என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே
இதில் எல்லாரும் போர்க்களத்தில் இறங்கிட்டு சண்டை போட்டு தான் அது மாதிரி இங்கே வந்து இது ஒரு கதைக்களம். எம்ஜிஆர் படங்கள் 16 படத்தையும் வந்த வசூலை விட அதாவது அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி UVADS அதாவது UVAADS @yahoo.co.in.